மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருக்கும் அத்தனை செல்ல குட்டீஸுக்கும் கௌசி டீச்சரின் வணக்கங்கள். பிள்ளைகள் எப்படி சோமாக இருக்கிறீர்களா? நல்லது, நானும் சோமாக இருக்கின்றேன். பிள்ளைகள் என்ன சத்தம் கேக்குது? ஓ, பூனைக்குட்டி சத்தம் கேக்குது. சரி, அந்த பூனைக்குட்டியின கதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன கதை சொல்ல போறேன்? பூனைக்குட்டியின கதை வந்து சொல்ல போறேன். சரியோ, லூவி என்ற ஒரு பூனைக்குட்டியின கதை தான் சொல்ல போறேன். அது ஒரு புத்தக வடிவில் இருக்குது. நான் உங்களுக்கு அதை கதையா சொல்ல போறேன். சரியோ பிள்ளைகள்? சரி, பூனைக்குட்டியின பேர் என்ன? மியாவ். பூனைக்குட்டியா? லூவி. சரி, என்னது? லூவி. ஓ, லூவி ஒரு நாள் நகரத்திற்கு வந்தது. சரி, இந்த பூனைக்குட்டி நகரத்துக்கு வாரு. சரி, அங்கே ஒரு அலங்கார நிலையம் திறந்திருக்குது. பியூட்டி பார்லர் ஒன்று அங்கே என்ன செய்திருக்கு? திறந்திருக்கு. பூனைக்குட்டி நல்ல வடிவான பூனைக்குட்டி, பார்த்தீங்களா? ஓ, நல்ல வடிவாய் இருக்கிறானே. நாம நல்ல நீளமான வாழும் ஒரு மஞ்சள் கலரும் மிருகங்கள் எல்லாம் பார்த்தீங்களா? நல்ல கூர்மையா இருக்குது. அவருட பல்ல அழகா இருக்குது, கண் அழகா இருக்குது. என்ன அவர் வாரங்க ஒரு இடத்துக்கு வாரர், நகரத்துக்கு வாரர். கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வாரர். அங்க பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் இருக்குது, பாத்திரீங்களோ? ஓ, பாத்திரீங்கள், பெரிய கட்டிடங்கள். என்ன? ஓ, அடுத்தது என்ன செய்யறாருந்தா, அங்க ஒரு அலங்கார நிலையம், இங்க அங்க சலூன் இருக்குது. காட்டுங்க பாப்பம். இங்கே இருக்குது. வெரி குட், சலூன் அதுல இருக்குது. இப்ப என்ன செய்யற? நம்மை கொஞ்சம் அலங்காரம் செய்து கொள்வோம் என்று லூவி நினைத்தது. என்ன செய்யற? ஓ, தன்னை கொஞ்சம் அலங்காரம் செய்யலாம் என்று சொல்லி லூவி நினைக்கிறார். சரியோ பிள்ளைகள்? இது பாத்தீங்களா, யாருடைய அலங்கார நிலையம்? மிருகங்கள்ட தான் அலங்கார நிலையம். என்ன? பண்டி மேக்கப் பண்ணி இருக்கிற அங்காள கொக்கு, குதிரை, என்ன எல்லாரும் நாய்க்குட்டி எல்லாரும் வடிவா தங்களை அலங்காரப்படுத்தி வச்சிருக்கிறார். அப்ப பூனைக்குட்டி இந்த லூவியும் என்ன செய்யற? தன்னை அலங்காரப்படுத்தி கொள்வோம்னு வாரர். இங்க ஒரு ஆள் சின்ன ஒரு ஆள் ஒளிஞ்சு நிக்கிறார். யார் அவர், தெரியுதா? ஓ, இதோ எலிக்குட்டி ஒன்று. என்ன? சின்ன ஒரு எலிக்குட்டி ஒன்று அதுக்கெல்லாம் ஒளிஞ்சு நிக்கிறார். அப்ப அது ஆட்ட, அது யாருடைய அலங்காரம் இல்லையா? ஓ, எலிகள்லாம் அந்த மேக்கப் செய்யறவர் வந்து அலங்காரப்படுத்துறவர எலிகள். சரியோ, இவர் கடையை திறந்து பார்த்தா கடைக்குல யாருமே இல்லை. என்ன, பூனைக்கு மேக்கப் பண்ணி விடுவாரோ எலி? ஓ, பண்ண மாட்டார். ஏன் பண்ண மாட்டார்? பூனை எலிய பிடிச்சு சாப்பிட்டுடும். என்ன? பூனை எலிய பிடிச்சு சாப்பிட்டுடும்படியா? பூனை என்ன செய்வார்? எலி வந்து பூனைகிட்ட போக மாட்டார். என்ன? எலி வந்து ஓடி போய் ஒழிச்சிடுவார். சரியோ, லூவி தன் அலங்காரத்தை ஆரம்பித்தது. லூவி இப்ப என்ன செய்யற? ஓ, தானே என்ன செய்யற? தன்னை மீச முடி எல்லாத்தையுமே வெட்டி விடுற. என்ன பிள்ளைய பாத்தீங்களோ, கத்திரிக்கோளால என்ன செய்யற? வெட்டி விடுற. நிகங்களையும் வெட்டி விட்டுட்டார். இப்ப அவருக்கு நிகம் நிகம் இருந்தா தானே என்ன செய்யலாம்? ஓ, பிடிக்கலாம், ஓடலாம். என்ன, அந்த நிகம் தான் அவருக்கு பலமானது. அதே என்ன செய்து போட்டார்? வெட்டி போட்டார். சிகை அலங்காரத்தையும் சிறப்பாக செய்து கொண்டது. தன்னை தலைமையில் எல்லாத்தையும் வடிவடிவா எல்லாம் ஸ்டைல் பண்ணி கொள்ளார். கண்ணாடியில பாக்குற, ஓ, நல்லா வடிவா இருக்கிறார் அலூவி. நல்ல வடிவா இருக்கிறார். அவர் வாழ பாத்திரீங்களா பிள்ளைகள்? வாழ இருக்கிற முடியே இல்லைன்னு அங்க சொட்டு சொட்டு சொட்டா விட்டு அழகா அதெல்லாம் வடிவா மேக்கப் பண்ற. என்ன, லூவியின் அலங்காரம் அற்புதமாக இருந்தது. லூவி இப்ப தென்ன நல்ல வட்டிவா அலங்காரப்படுத்தி கொண்டார். என்ன, நல்ல வட்டிவா இப்ப இருக்கிறார். என்ன பிள்ளைகள், தேவையில்லாத தலைமுடி இல்லாத்தையும் அகற்றி இப்ப நல்ல வடிவா இருக்கிற இந்த லூவிய பூனைக்குட்டி, மியாவ்குட்டி. இப்போது நண்பர்களிடம் போவோம்.
என்ன செய்யறார் அவர்? தன்னை காட்டுறதுக்காக, தான் எப்படி இருக்கிற வடிவா இருக்கணும்னு பாக்குறதுக்காக தன் நண்பர்களிட போற. ஆனால் நண்பர்களின் வரவேற்பு பூனைக்குட்டியில் எல்லாம் சேர்ந்து என்ன செய்ய நம்ம வர? ஓ, கடிக்கிறவன இவர் யாருன்றதே அவைக்கு தெரியல. லூபி யாருன்றது தெரியல. அப்ப எல்லா பூனைக்குட்டியிலும் என்ன செய்ய நம்ம வர? கடிக்கிறம். லூபியை எல்லாரும் கேலி செய்தது. சரியோ? இப்ப லூபி வந்து என்ன செய்யறார்? ஓ, பூனைய பிடிக்கிறதுக்கு வாரர். லூபி வந்து எலிக்குடிய பிடிக்க வாரர். ஆனா எலிக்குடி இல்லாம என்ன செய்யணும்? ஆஹா, அவன் வந்து என்ன செய்யணும்? ஓ, இதைக்கு நாங்க கேலி பண்ணினோம், உங்களால பிடிக்கலாதே, காலுகம் இல்ல என்னன்னா அப்படி என்ன செய்யணும்? அச்சச்சோ, நகம் இருந்தால் நான் என்ன செய்திருக்கலாம்? இப்ப எலிய பலாண்டு பிடிச்சிருக்கலாம். இது என்னால பிடிக்க முடிஞ்சதோ? இல்ல, என்ன கை என்ன செய்யும்? அவன் கால வலுக்கி கொண்டு போகும். அப்ப அதால அவர் கீழே டொமாருன்னு விழுந்துட்ட. இப்ப என்ன செய்யற? லூவிக்கு தவறு புரிந்தது. இப்படி செய்யலாமோ? என்ன, அவர்களை நண்பர்களும் ஏற்றுக்கொள்ளேல. எலிதானே சாப்பிடுறவர், என்ன பூனைக்குட்டி. அப்ப அவருக்கு எலியும் என்ன செய்தது? நக்கல் அடிஞ்சு போட்டு அவரும் என்ன செய்து போட்டார்? பறந்து போயிட்டார். இப்ப தனக்கு நிகம் இல்ல, சாப்பிடறதுக்கு முடியாது, என்ன செய்யலாம்? சோகமா போனார். கையாளிஞ்சு பாத்தீங்களா, ரத்தம் பெறுதுன்னு. இவங்க மிருகங்களை பெருசே அவரை கடிச்சு போட்டினம். யாரோ புதாக்கள் யாரோ வந்திருக்கிறம்னு. சரியோ பிள்ளைகள்? லூவி சில காலத்துக்கு மறைந்து வாழ முடிவு செய்தது. இப்ப என்ன செய்யலாம்? ஒருதருக்கும் ஒருதண்ட கண்ணையும் படாம நான் என்ன செய்யலாம்? ஒழிச்சுதான் வாழ வேணும் சொல்லி என்ன செய்யற? ஓ, இப்ப தனியா போய் இருக்கிறாரு. அவருக்கு நல்ல உணவும் கிடைக்காது. அவருக்கு திருப்பி பழையபடி என்ன செய்ய வேணும்? அந்த முடியெல்லாம் வந்தால் மட்டும்தான் என்ன செய்யலாம்? ஓ, நிமிந்து வாழலாமே, எல்லாரோடையும் சேர்ந்து வாழலாம். அது மட்டும் பசிக்குமே அழுது போட்டு இருக்க வேண்டியதுதான். சரியா பிள்ளைகள்? நாங்களும் இப்போ எங்களுக்கு என்ன சொல்லி, நீங்கள் சின்ன பிள்ளைகள், என்ன சின்ன பிள்ளைகள் அலங்காரங்களுக்கு ஆசைப்படலாமா? இல்லை, தோல்வியாதி இல்லாமே வந்துடும். அதனால நாங்கள் அதில் கவனமாக தான் பிள்ளைகள் இருக்கணும். பிள்ளைகளுக்குரிய பேபி பவுடர், பேபி க்ரீம் அதில் மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணணுமே தவிர, பெரியாக்கள் போடினம், லிப்டிக் அடிக்கணும், பெரியாக என்ன செய்யணும், பெரிய பெரிய நெல் நெல் க்ரீம் இல்லாமல் போயிடணும், அதில் நினைச்சு போட்டு நாங்கள் போடலாமோ? இல்ல, அதே மாதிரி தான் இந்த லூவிக்கு வந்த நிலைமை பாத்தீங்களா? முதல்ல கூட வடிவா இருந்த லூவி இப்ப கடைசியா அப்படி வந்துட்டேன். ஓ, இவ்வளவு வடிவு அழகா இருக்கிறாரு இந்த லூவி. என்ன பிள்ளைகள், நல்லா இருப்பாரு இல்லா? அவர் கடைசியா என்ன செய்யறாரு? ஓ, ரத்த காயம் எல்லாம் பட்டு போயிடுறாரு. அதே மாதிரி தான் பிள்ளைகள், நாங்களும் எங்களுக்கு எது சரி வருமோ அதை மட்டும்தான் செய்ய வேணும். தேவையில்லாததுக்கெல்லாம் ஆசைப்பட கூடாது. சரி, இந்த லூவின கதை உங்களுக்கு பிடிச்சதா? பிடிச்சது, டீச்சருக்கு பிடிச்சது. நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.